ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே பாதிதாருமையே பரமன் பாவனிடலே ஆயுதரமி தரித்திடவே தாயுதரமி தரித்திடவே தனிதோ நமன பலமென்கொண்ட ஞானம் நிறை கன்னிகை நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகை குட் ஈவினிங் ஜெபமாலையினுடைய மையம் எதுவாக இருக்கிறது என்றால் கிறிஸ்துவினுடைய மறைவுண்மைகள்தான் ஜெபமாலையினுடைய மையமாக இருக்கின்றது. அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை என்று சொல்வதற்கு முன்னாடி நம்ம சொல்றோம், இந்த மறைவுண்மையில் வாழ்ந்ததற்கு கனிமரியாதைக்கு மங்கள வாழ்த்து சொல்றோம். ஒவ்வொரு மறைவுண்மையையும் நாம் தியானித்து சொல்ல வேண்டும். எனவேதான் திருஜெபமாலையின் மையம் கிறிஸ்துவினுடைய மறைவுண்மை. நாம் அன்னை மரியாதை புகழ்வது போல தோன்றினாலும் அதனுடைய தொடக்கம் நாம் கிறிஸ்துவனுடைய மறைவுகளை தியானிக்கின்றோம். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் சொல்வாங்க, மங்களவாத ஜபம் குறித்து தியானிப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைவுண்மையை நாம் தியானிக்கிறோம். இரண்டாவது, இந்த ஜபமாலை வந்து ஜபம் என்று சொல்வதை விட அது ஒரு தியானம். அதனால வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, தியானிப்போமாக. இந்த பத்திரிகையில் இதை குறித்து தியானிப்போமாக அப்படின்னா வாய் வழியாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவினுடைய மறைவுண்மைகளை நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் அருள்களை நாம் அறியே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மறைவுண்மைகளை நாம் தியானிக்க வேண்டும், காட்சியாக காட்சி தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் கிறிஸ்துவினுடைய மறைவுண்மைகளால் நம்முடைய நம்பிக்கை ஆழமாகின்றது. அதே சமயத்தில் நாம் அன்னைக்கு புகழஞ்சலியை செலுத்த, எனவே இந்த உண்மைகளை எல்லாம் உள்ளடக்கியவர்களாக நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் என்றால் அந்த ஜெபமாலை மிகவும் பொருளுள்ளதாக நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நற்செய்தி அறிவிப்பு ஏன் எப்படி நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிட்டோமே என்ன அப்படி கிடையாது. தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் என்ன? நம்பிக்கை ஆழப்பட வேண்டும். நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரே லெவலே இருக்காது. ஒரு சிலருக்கு அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சிலருக்கு மேலோட்டமான நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சிலருக்கு நம்பிக்கை இப்போதுதான் தொடக்கமாக இருக்கும். அது போன்ற நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை ஆழமாக்குவதற்கு அசைக்க முடியாத அளவிற்கு மாற்றுவதற்கு இந்த ஜெபமாலை நமக்கு ஒரு கருவியாக இருக்கிறது. எனவே அதை நாம் தியானிக்க வேண்டும், வாய்மொழியாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதனால் அன்னை மரியாதனுடைய பரிந்துரையால் நாம் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்கின்றோம் என்பது இறைவன். அன்னை மரியாதை எதற்கு ஒப்பிடுவார்கள் என்றால் நிலவோடு ஒப்பிடுவார்கள், கந்தையாம் கடவுளை கதிரவனோடு ஒப்பிடுவார்கள். எப்படி சூரியனிடமிருந்து அந்த நிலா ஒளியை பெற்று நமக்கு தருகின்றதோ அதே போல அன்னை மரியால் அருளின் மூச்சாக இருக்கின்ற இறைவனிடமிருந்து அருளை பெற்று நமக்கு அனைவருக்கும் அவர்கள் அதுதான் இல்லை. எனவே இது போன்ற இறையும் கருத்துக்களையும் உள்ளடக்கி நாம் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபமாலை மாதம் அதனால ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அது நமக்கு மன அமைதியை தரும், நம்முடைய நம்பிக்கையை. அனைவரும் கரங்களை கூட்டி கண்களை மூடி சிறப்பாக்கி இறைவென்று செய்யும் ஆண்டவருடைய